அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆசன் பிரகடன பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜாதகத்தை லிங்க் பண்ணி நியூமராலஜி அடிப்படையில எப்படி பெயரை வந்து கரெக்ஷன் பண்ணுவது, இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம டீட்டெயிலா பாத்திரலாம். ஏன்னா பெயர் என்பது பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த பெயரை தான் நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜ்ல, ஒரு ஒர்க், பிசினஸ் இது போல அபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகக்கூடியது இந்த பெயர் தான். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பெயரை நம்ம சரியான அமைப்புல வைக்கணும். அப்படி மாத்தி வைக்கும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். ஏன் இந்த இடத்துல நான் மாத்தி வைக்கும் போது என்ற அந்த வார்த்தையை, அந்த சொல்லாடலை யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து தவறான அணுகுமுறையில இந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க. சில பேர் எப்படி வைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தை வந்து பிறந்த அந்த ஜென்ம நட்சத்திரத்தோட நாம எழுத்துக்களை மட்டும் வைத்து அந்த பெயரை வந்து வச்சிடறாங்க. ஏதாவது கா இருந்துச்சுன்னா கா என்ற ஆரம்ப எழுத்தை கொண்டு பெயரை வைக்கிறாங்க. இது போன்ற நிறைய எழுத்துக்களை, அந்த நாம எழுத்துக்களை மையமாக வைத்து வைக்கிறாங்க. ஆனா ஒரு பெயர் என்பது அப்படி இயங்காது. அந்த பெயரோட கூட்டு எண்கள் இறுதியாக என்ன எண் வருதோ, அந்த எண்ணுடைய கிரகம் அவங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதன் அடிப்படையில தான் எல்லாமே இயங்கும். அதை மாத்தி தவறான புரிதல வந்து நாம எழுத்துக்களை மட்டும் வச்சு அடிப்படையா வச்சு பெயர் வைக்கிறது தப்புதான். இன்னும் சில பேர் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு நாள்ல பிறந்திருக்கும், அந்த நாளுக்குரிய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2/5/2010 வச்சுங்க, அதாவது 2/5/2010 அப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்க. அது 2-ம் 5-ம் கூட்டிட்டு, அது 2010-ம் கூட்டிட்டு, டோட்டலா பிரமிட் அமைப்புல எந்த மெத்தட்ல ஒண்ணு கூட்டிட்டு டோட்டலா வரக்கூடிய ஒரு எண் என்னன்றதை பாத்துப்பாங்க. அந்த எண்ணுக்குரிய கிரகம் என்னன்றதை பாத்துப்பாங்க. அந்த கிரகத்துடைய நட்பு மற்றும் பகை கிரகங்களோட எண்கள்ல பெயரோட கூட்டு எண்கள் வருது போல வச்சிருவாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பாத்துக்கணும். என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் கூட்டி அதன் அடிப்படையில் வைக்கக்கூடிய பெயர் என்பது பொதுவான ஒரு அமைப்பு. அன்னைக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே அதே டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும். அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான வாழ்க்கை முறை என்பது இருக்குதா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வந்து வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ், குணாதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுடைய வாழ்வாதாரமும் வேறுபடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. அப்ப அன்னைக்கு பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையாக வைத்து வைக்கிறதும் தப்புதான். இன்னும் சில பேர் டேட்டா மட்டும் கூட்டி வச்சிருவாங்க. இது எல்லாமே தவறான அணுகுமுறை. இப்படி வச்சாங்கன்னா அது பிரச்சனை தான் முடியவே தவிர நல்ல ஒரு மாற்றமா இருக்காது. இந்த விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பல்வேறு விதமான காரணம் என்பது இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஜாதகத்துல என்ன கிரகம் வலிமையோட இருக்கு, நல்ல மாற்றம் ஏற்றம் தரக்கூடிய அமைப்புல இருக்கு என்பதை கண்டாராயணும். என்ன கிரகம் நல்லா இல்லை என்றதையும் பகுத்து ஆராய்ந்து, நல்லா இருக்கக்கூடிய கிரகம் என்னன்றதை பார்த்துட்டு, அந்த கிரகத்துடைய எண் என்ன எண்ணோ அந்த எண்ணை அந்த குழந்தையுடைய பெயர் கூட்டி எண்ல வருவது போல் வைப்பது தான் சிறப்பு. அதுதான் மிகுந்த ஒரு சிறப்பான பலன் என்பது தரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிறப்பு முதல் கடைசி காலம் வரைக்கும் பல்வேறு விதமான வாழ்வாதாரம் என்பது நமக்கு இருக்கும். ஒரு சில டைம்ல நல்ல யோக நிலை என்பது இருக்கும், ஒரு சில டைம்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் என்பது வரும். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சிந்திச்சீங்கன்னா, என்னன்னா அந்த கிரகத்தின் தசாபுத்தி தான். தசாபுத்தி மாற்றம் அடையும் போது நமக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த நல்லது செய்யக்கூடிய தசாக்குரிய கிரகம் என்னன்றதை ஆராய்ந்து அந்த கிரகத்துடைய எண்ணை பெயர் கூட்டி எண்ணில் வருது போல அமைக்கும் போது நம்ம கடைசி காலம் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக, எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனையான தசாபுத்தி வரும்போதும் நம்மளை தற்காத்துக் கொள்ளும் விதமாக அந்த பெயர் நம்மளை காப்பாற்றும் என்ற விதம் சொல்லணும். எப்போதுமே நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பது நம்மளோட பெயர் மூலமா நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மள எல்லாருமே அந்த பெயரை சொல்லிதான் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பெயர் தான் எல்லா விதமான முக்கியமான அபிஷியல் டாக்குமெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட பெயரை நம்ம சிறப்பான முறையில ஜாதகத்தை பேஸ் பண்ணி அந்த ஜாதகத்துல சாதகமான கிரகம் என்ன, என்ன கிரகம் இருக்கு, என்ன கிரகம் வந்து ஏற்றம் தரக்கூடிய அமைப்புல இருக்கு என்பதை ஆராய்ந்து அந்த கிரகத்தின் ஆற்றல பெயர்ல புகுத்துவதன் மூலமாக சிறப்பான பலனை தரும் என்ற சொல்லி இப்ப நம்ம ஜெனரலான விஷயம் பார்த்தாச்சு. அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்து மூலமா பார்த்தா உங்களுக்கு டீலா புரியும். இது போல ஆயிரக்கணக்கான நம்ம வந்து பெயர்களை அமைச்சு கொடுத்திருக்கோம். குழந்தைகளுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோம், நேமே சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கோம். இது போல பல்வேறு விதமான அமைப்புகள் நம்ம பண்ணி கொடுத்துதான் இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் நமக்கு கிடைக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒருத்தவங்களுடைய ஃபீட்பேக் சொன்னா ஒன்னு சிறப்பா இருக்கும்ன்ற அமைப்புல ஃபீட்பேக்கும் சேர்த்து அவங்க எப்படி நம்ம பண்ணி கொடுத்தோம் என்ற அமைப்புல சொன்னா சிறப்பா இருக்கும்ன்றத பாத்திரலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மள வந்து ஜானகி ராமன் என்ற ஒருத்தர் நம்மள தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் வந்து அவர் பையனுக்கு நியூமராலஜி சம்பந்தமான சில விஷயங்கள் பார்க்கணும் சார் என்ற விஷயத்துக்காக நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னார், என்னுடைய பையனுடைய பெயரு ஜே மோகன் ராஜேஷ் என்ற விஷயத்தை சொன்னாரு. பையனுக்கு தற்போது 6 வயது என்பது ஆகுது, 2015 காலகட்டத்தில் பிறந்திருக்கான் அப்படின்ற அளவுல சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன விஷயம்னா, பையன் பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. நான் என்ன பண்ண, ஒரு புக்ல பாத்துட்டு அஸ்வினி 4வது பாதத்துக்கு என்ன நட்சத்திர நாம எழுத்து என்ற அமைப்புல பார்த்து லா என்ற நெடில்குரிய எழுத்து வந்துச்சு, அந்த லா என்ற எழுத்து வந்துச்சு என்ற அமைப்புல வச்சு நானே லட்சுமணன் அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டேன் சார்.
ஆனா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு எனக்கே ஒரு நான் பல்வேறு விதமான பதிவுகள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான முறைகளை சொல்றாங்க. நான் அப்படி வைக்கலையே, நாம எழுத்துக்கள் மட்டும் பேஸ் பண்ணி வச்சுட்டேனே, நான் சரியா வச்சிருப்பேனா, பையனுடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்புல வச்சிருப்பேனா என்ற விஷயத்தை எனக்கு ஒரு ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. சரியா இருக்குமா இருக்காதா என்ற ஒரு கன்ஃபியூஷன்ல நான் ஒருத்தர் கிட்ட பையனுக்கு 2.5 வயசு ஆகும்போது ஒரு நியூமராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணேன் என்ற விஷயம் சொல்லியிருந்தாரு. அவரு என்னோட பையனுடைய பேரை பார்த்துட்டு, லட்சுமணன் என்ற பேரை பார்த்துட்டு, ஜே லட்சுமணன் என்ற பேரை பார்த்துட்டு, இந்த பேர் வந்து நல்ல பேர் கிடையாது என்ற விஷயத்த சொன்னாரு. இந்த பேரை வச்சீங்கன்னா பிரச்சனைகள் தான் மென்மேலும் வளரும் என்ற விஷயத்த சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த பெயரை மாத்திட்டு வேறொரு பெயரை வந்து மாத்தி கொடுத்தாரு. அவர் என்ன பேர் வச்சாருன்னா, பையனுக்கு வந்து ஜே மோகன் ராஜேஷ் என்ற பெயரை வந்து வச்சாரு. அவர் தான் வச்சாரு. இப்ப நான் முன்னாடி சொன்ன அந்த பேர் அவர் தான் வச்சாரு என்ற விஷயம் சொன்னாரு. இந்த பெயர் ஒரு சிறப்பான அமைப்பு, நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம், நல்ல பணவரவு, வேலை, இது போல எல்லா விஷயத்தையும் வந்து நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு பெயரை தான் உங்களுடைய பையனுக்கு நான் இந்த பேரை சொல்லியிருக்கேன். அதாவது ஜே மோகன் ராஜேஷ் என்ற பெயரை நல்லா இருக்கும் என்ற அமைப்புல சொல்லியிருந்தாரு. நாமளும் இந்த பேரை வந்து நல்லதா இருக்குன்றது இவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்றாரு என்ற அமைப்புல நானும் என்னோட பையனுக்கு அந்த நேம் என்பது மாத்திட்டேன். அந்த மாத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் 2 மாத காலகட்டம் என்பது ஆகியிருக்கும். இதுவரைக்கும் நன்றாகத்தான் இருந்தான், எந்த ஒரு உடல் நல பிரச்சனைகளும் வரவில்லை. ஆனா இந்த இதுக்கப்புறம், அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு, அந்த பேரை மாத்துறதுல இருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு என் பையனுக்கு ஒரு ஜுரமே ஏற்பட்டுச்சு. சிம்பிளான ஒரு சாதாரண ஜுரமே தான் ஏற்பட்டுச்சு. நான் பையனுக்கு வயிற்றெல்லாம் பார்த்தேன். பையனுடைய கொஞ்சம் ஒரு ஒரு 2 வாரம் கழிச்சு பையனுக்கும் உடல்நலம் எல்லாம் சரியாயிடுச்சு. அந்த உடல்நலம் சரியான காலகட்டத்தில் இருந்தே பையனோட உடம்புல ஒரு கட்டி மாரி ஃபார்ம் ஆச்சு. கட்டி கட்டியா வரக்கூடிய அமைப்புமே வந்துச்சு. நானும் சின்ன சூட்டு கட்டி தான் வந்துட்டு போயிடும், பிரச்சனை பையனுக்கு பிரச்சனை வராது என்ற அப்படி நினைச்சிருந்தேன். ஆனா அதே போலதான் அந்த கட்டி வந்துச்சு, மறுபடியும் மறையுது, மறுபடியும் வேறொரு கட்டி வந்து உடல்ல வந்து எல்லா பகுதிக்கும் எல்லா உறுப்புகளையும் வருது. கை, காலு, வயிறு, இது போல முகத்துல, இது போல எல்லா உறுப்புகளையும் வருது. இது என்னதான் காரணம் தெரிய மாட்டேது. கிட்டத்தட்ட தற்போது உங்ககிட்ட பேசினு இருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் என் பையனுக்கு இது போல பிரச்சனைகள் தான், உடல்நல கோளாறுகள் தான், இதெல்லாம் என்னதான் காரணம்ன்றது எனக்கு தெரியல. என்னுடைய மனது என்ன உதயமாகுதுன்னா, இந்த பேரை மாத்துறது தான் பிரச்சனை ஆயிருக்கு, அவ பெயர் தான் காரணமா இருக்குமா, நானே அப்படி திங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட இப்ப தொடர்பு கொண்டு பேசுறேன் சார். இப்ப என் பையன் ரொம்ப இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால பாதிப்புக்குள்ளா இருக்கிறான், இதுக்கேதான் உங்களுக்கு தீர்வு தர முடியுமா, இது பேர் தான் முக்கியமான காரணமா, இந்த பிரச்சனைக்கு பெயர் தான் காரணமாக இருக்குது என்றால், அந்த பெயரை நல்ல ஒரு சாதகமான பெயரை, நல்ல ஒரு இந்த உடல்நல பிரச்சனை தீர்வு அளிக்கக்கூடிய பெயரை, நல்ல பணவரவை தரக்கூடிய ஃபியூச்சர்ல பணவரவை தரக்கூடிய பெயர், முக்கியமா இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் எனக்கு தீர்வு என்ற விஷயத்தை பேஸ் பண்ணி நம்மளோட தொடர்பு கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா உங்களுடைய பதிவுகள்லாம் வீடியோஸ் தான் நிறைய பார்த்திருக்கேன், அதனால வந்திருக்கேன் சார் என்று சொல்லியிருந்தாரு. இப்ப அவங்களுடைய பையனுடைய ஜாதகத்தை பஸ் நம்ம கேட்டோம். அந்த பையனுடைய ஜாதக விவரங்கள், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது அடிப்படையே தேவையான விவரங்கள். இந்த விவரங்களை வச்சு ஜாதகம் என்பது நம்ம போட்டுட்டு, இந்த ஜாதக அடிப்படையில எப்படி அந்த பையனுக்கு இது போல உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தீர்வளிக்கும் விதமாக நம்ம பண்ணலாம் என்ற அமைப்புல ஒரு ஜாதகத்தை அந்த பையனுக்கு போட்டு நம்ம வந்து பண்ணோம். அது எப்படி பண்ணோன்றத இப்ப அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பாத்திரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜானகிராமன் என்பவர் தான் நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் பையனுக்கு தான் கேட்டாரு. பையனுடைய பெயர் வந்து அவர் வந்து நம்மள தொடர்பு கொண்டு பேசும்போது மோகன் ராஜேஷ், ஜே மோகன் ராஜேஷ் என்பதுதான் பையனுடைய பேர். அதாவது அந்த டைம்ல நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருக்கும் போது அந்த பேர் என்பது ஜே மோகன் ராஜேஷ். ஒரு ஆண் தான். பையனுக்கு தற்போது வயது 6 வயது 2 மாதம் 18 நாட்கள் விஷயம் என்பது இருக்கு. பிறந்த தேதி 10/7/2015, பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை, பிறந்த நேரம் 10:14 AM காலையில் பிறந்திருக்கிறார். பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்ல. அடுத்து இந்த பிறப்பு விவரங்களை வைத்து லக்னம் வந்து சிம்ம லக்னம், லக்ன புள்ளி பூரம் 4வது பாதம், ராசி மேஷ ராசி, நட்சத்திரம் அஸ்வினி 4வது பாதம். இந்த நட்சத்திரத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இவங்களுடைய அப்பா குழந்தை பிறக்கும் போது அந்த நட்சத்திரம் நாம எழுத்துக்கு லா அந்த எழுத்து அடிப்படை லட்சுமண்ட வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சரியா இருக்குமா என்ற சந்தேகத்துல ஒருத்தர போய் அணுகி அவரோட அவர் வச்ச பேர் தான் இந்த ஜே மோகன் ராஜேஷ் என்பது. ஆனா நம்ம வேற பேரை வந்து நல்ல மாற்றம் தரக்கூடிய பேரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பேர் நான் வந்து குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா நம்மளுக்கு தொடர்பு கொண்டு இருக்கும்போது இந்த ஜே மோகன் ராஜேஷ் அந்த பேரை மட்டும் நான் போட்டுட்டேன். இது ஏன் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் என்ற விஷயம் நம்ம வந்து இறுதியா பாக்கலாம். இப்ப நம்ம அடுத்த கட்ட விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப இந்த ஜாதக விவரங்கள் அடிப்படையில அன்றைய காலகட்ட கிரகநிலைகள் வந்து பாத்தீங்கன்னா ராசி நவாம்ச கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்பது பாத்துங்க. இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா இவருடைய பெயர் ஃபர்ஸ்ட், அதாவது ஜே மோகன் ராஜேஷ் என்பதை அந்த நியூமராலஜி வச்சிருக்காரு. இந்த ஜே மோகன் ராஜேஷ் என்பது சரியான பெயரா, குறிப்பா இந்த பெயர்னால இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இருக்குதா,
இது போன்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பேர் வந்து சாதகமான பேரான்றத பார்க்கலாம். அதுக்கு இந்த ஜே மோகன் ராஜேஷ் நியூமராலஜி அடிப்படையில இந்த இந்த ஆல்பபெட் எல்லாம் கூட்டும் போது இந்த ஆல்பபெட்டுக்குரிய நம்பர்களை போட்டு அதை கூட்டும் போது என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜே மோகன் ராஜேஷுக்கு கூட்டுனீங்கன்னா 40 என்பது அந்த எண் வருது. இந்த 40 வந்து 4+0 என்ற அடிப்படையில் கூட்டினீங்கன்னா 4 என்பது வரும். 4 என்பது ராகுவுடைய நம்பர். அப்ப இந்த பெயரில் ராகுவுடைய ஆதிக்கம் நிரம்பி இருக்கிறது என்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ராகு என்ற கிரகம் இந்த பையனுடைய ஜாதகத்தை நல்லா இருக்கா என்ற விஷயத்த அடுத்தகட்ட விஷயத்துக்கு வந்துடணும். நல்லா இருக்கான்றத பார்க்கும்போது இந்த இடத்துல ராகு பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12 ஃபுல்லா இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. குறிப்பாக 6 பாவம் என்பது நோயை குறிக்கும். அதுக்கப்புறம் 6 பாவத்துக்கு 3 பாவம், 8 பாவம் தீரா நோயை குறிக்கும். அதுக்கப்புறம் 12 பாவம், அதன் மூலமாக மருத்துவ செலவுகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மருந்து மாத்திரை உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஹாஸ்பிட்டலைசேஷன் என்பது 12 பாவத்தின் காரகத்துவம். அதுக்கப்புறம் வலி வேதனைகளை தரக்கூடியது 8 பாவம். இந்த 6, 8, 12 சப்ளான ராகு என்ற கிரகம் இருக்கிறது. இந்த 4 பாவம் என்பது இதையே கண்டினியூஸா பண்ண வச்சிடும், நிலைக்க வச்சிடும் எந்த ஒரு நோய் வந்தாலும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள் எதுவுமே சாதகமான பாவங்கள் கிடையாது. 6, 8, 12 நிச்சயமா எந்த குழந்தை யாருக்கு பேர் வச்சாலும் 6, 8, 12 தொடர்பு கொண்டு கிரகத்துக்கு பேரே வைக்கக்கூடாது. அப்படி நம்ம வச்சிங்கன்னா நம்ம எவ்வளவு பேருக்கு பார்த்திருக்கோம், எல்லாருக்குமே இது போல உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு என்ற கிரகம் இருக்கிறதுனால ராகு 6, 8, 12 தொடர்பு கொண்டதுனால ராகு கேது இந்த ரெண்டு கிரகமும் கட்டிகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதன் மூலமாக வலி வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலும் படைத்தது. குறிப்பா ராகு என்பது நம் உடலுக்கு வெளிப்புறத்தில் வரக்கூடிய கட்டி வலி வீக்கங்களை குறிக்கக்கூடியது. கேது என்பது உடலுக்குள் கண்ணுக்கு தெரியாத யாருமே கண்டுபிடிக்க முடியாத கட்டிகளெல்லாம் இந்த கேது என்ற கிரகத்தின் காரகத்துல வழங்கும் வரும். இப்ப இந்த பையனுடைய பேரை வந்து என்ன பேர்னா ஜே மோகன் ராஜேஷ் தான் அந்த இன்னொருத்தர் வச்சு கொடுத்திருக்காரு. அது சாதகமான பெயர் என்ற ஆட்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 என்ற கூட்டின்னு வருது. அந்த 4 என்ற எண்ணுக்கு அதிபதி கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ராகு என்ற கிரகம். அந்த ராகு என்ற கிரகம் நோய்வாய் தரக்கூடிய அமைப்புல பையனோட ஜாதகம் இருக்குது. இப்படி வச்சா என்ன ஆகும், அந்த பையனோட பிரச்சனையும் கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அப்ப கட்டளிங்க ஆயிடுச்சா, அவர் என்ன கேள்வி கேட்டாரு, இதுதான் காரணமா என்று கேட்டிருந்தாரு. பெயர் முக்கியமான காரணமா, ஏன்னா பெயர் வைத்தது ஒரு 2 பிறகுதான் வந்து இந்த பயனுக்கு இது போல பிரச்சனை என்று வந்திருக்கு. கரெக்ட். ஏன்னா இந்த ராகுடைய ஆட்டல வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நோய்வாய் பரக்கூடிய அமைப்பு வந்துருது. ராகு இருக்கிறதுனால கட்டி வலி வீக்கங்களா அது மாறிடுது. அப்ப நிச்சயமா இதுதான் ப்ராப்ளம். இது போல தவறான கிரகத்துடைய ஆட்டல பெயர் வச்சுட்டாங்க, அதனால இந்த கட்டி வலி வீக்கத்துக்கு காரணமா வந்துருச்சு என்ற விஷயம் சொன்னோம். அவர் என்ன சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு தீர்வு இருக்கா சார், தீர்வு ஏதாவது பண்ண முடியுமா, இதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா என்ற அடிப்படையில் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாரு அவரு. அப்ப கேட்கும் போது நம்ம வந்து பார்த்தோம், 9 கிரகங்கள்ல என்ன கிரகம் வந்து இந்த நோய்வாயை தீக்கக்கூடிய அளவுல இருக்குன்றத பார்த்தோம். எப்போதுமே நமக்கு தெரியும் 6, 8, 12 என்பது நோயை தரும். இந்த 6 பாவத்துக்கு 12 பாவன 5 பாவம், 8 பாவத்துக்கு 12 பாவன 7 பாவம், அதுக்கப்புறம் இந்த 12 பாவத்துக்கு 12 பாவமான 11 பாவம், அதாவது 5, 7, 11 நல்ல பாவங்கள் நோய்வாயை அதாவது நீக்கக்கூடிய பாவங்கள், எந்த நோயுமே தராம உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பாவங்கள் 5, 7, 11 அந்த பாவங்களில் தொடர்புடைய கிரகம் என்னன்றத இந்த 9 கிரகத்தையும் பார்த்தோம். குறிப்பா குரு என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகள் பாருங்க 3, 5, 7, 11 தொடர்பு கொண்டு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை சமநிலையில வச்சுட்டு நல்ல உடல் தேக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது ஒற்றைப்படை பாவங்கள். 3, 5, 7, 11 ஏழாம் பாவம் என்பது உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ளும். அதே போல 11 பாவம் என்பது அந்த 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 அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தெம்பை குறிக்கும். 11 பாவத்தின் காரகத்துவம் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க, அந்த விட்டமின்ஸோட காரகத்துவம் 11 பாவத்தின் காரகத்துவம் தான். அதே போல 7, 11 சிறப்பான அமைப்பு. 5 பாவமும் நோயை வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பு கொண்டது. 3 பாவம் என்பது உடல் வீரியத்தன்மை குறிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட அருமையான அதாவது நோயை தடுக்கக்கூடிய பாவங்களான 3, 5, 7, 11 தொடர்பு கொண்ட கிரகம் குரு என்ற கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மற்ற கிரகங்கள் வந்து பெருவாரியாக இல்லை. சுக்கிரன் என்பது இருக்கு, அதோட சாதகமா குரு என்ற கிரகம் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணி இந்த இடத்துல குரு என்ற கிரகத்தின் ஆற்றல பெயர்ல வைக்கணும் என்ற விஷயத்த நம்ம வந்து திங்க் பண்ணோம். அதே போல வச்சும் கொடுத்தோம். பல்வேறு விதமான பெயரை வந்து கரெக்ஷன் பண்ணியும் பார்த்தோம். அவர் வந்து பெயர் டோட்டலா மாத்திரம் ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் பண்ணுங்க என்ற அமைப்புல சொல்லியிருந்தாரு. அப்ப இவருடைய பெயர் தற்போது குழந்தையோட பெயர் வந்து ஜே மோகன் ராஜேஷ் தான். ஆனா இதை எப்படி மாத்தணும் என்ற அமைப்புல பாத்தீங்கன்னா ஜே மோகன கிருஷ்ணன் என்ற அமைப்புல வந்து மாத்தி கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க ஜே மோகன கிருஷ்ணன், ஜே இனிஷியல் MOHANA மோகன கிருஷ்ணன், KRISHNAN கிருஷ்ணன். 48 வருது, 48 கூட்டினீங்கன்னா இந்த இடத்துல 12 வரும். 12 கூட்டும் போது
மூணு வந்துடும். மூணு என்பது என்ன, குருவுடைய ஆதிக்கம் படைத்த என்ன. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் குரு என்ற கிரகம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய கிரகம். அப்ப இப்படி உட்புகுத்தி நம்ம வந்து பேரை ஜே மோகன் ராஜேஷ் என்ற பெயரை ஜே மோகன கிருஷ்ணன் என்ற நல்ல பெயராக நல்ல ஜாதகத்தில் அற்புதமா இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கிரகத்தோட என்ன பெயர் கூட்டியில வச்சு கொடுத்தோம். அவருக்கும் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராது சார், இந்த பெயர் தான் முக்கியமா காரணமா இருந்துச்சுன்னா அந்த அதுக்கான ரீசனும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த பெயராலதான் எப்படி முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு அடிப்படையில இந்த பெயரை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு இந்த பெயரை கரெக்ஷன் பண்ணிங்க தவறான அப்படி இருந்துச்சு, அந்த பெயரை மாற்று மாடுலேஷன் பண்ணி தான் நம்ம இந்த பிரச்சனை தீர்வளிக்க முடியும் என்ற அடிப்படையில இந்த ஜே மோகன் ராஜேஷ் என்ற பெயரை ஜே மோகன கிருஷ்ணன் என்ற பெயரை குருவுடைய ஆதிக்கம் ஆற்றல வந்து இந்த பெயர்ல உட்புகுத்தி வச்சிருக்கு சார், உடல்ல பாதிப்பு வராது என்று சொல்லி அவர்கிட்ட நம்ம சொன்னோம். அதே போல அவர் என்ன பண்ணாருன்னா நம்மள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இப்பையில இருந்து ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நம்ம மீண்டும் தொடர்பு கொண்டாரு. இது போன்ற முன்னாடி நம்ம உங்ககிட்ட நியூமராஜி சம்பவமா பாத்துருந்தோம், இந்த விஷயம் சொல்லியிருந்தாரு, பையனுக்கு இருக்கிற உடல் ஆரோக்கியம் உடல்ல பாதிப்பு என்பது இருந்துச்சு, அது நல்லபடியா மாத்தணும் என்று கேட்டிருந்த சார், நீங்களும் மாத்தி கொடுத்தீங்க, தற்போது அந்த பிரச்சனை உங்ககிட்ட பேரை உங்ககிட்ட நாங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போன பிறகு இந்த பெயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், அதுல இருந்து நல்ல மாற்றமும் ஏற்பட்டுச்சு, இந்த பெயரை இப்ப முழுமையாக நிரந்தர பெயராக மாற்ற போறோம் இந்த விஷயத்த சொன்னாரு. அந்த இப்ப தற்போதும் அந்த உடல்நல கோளாறு இருந்துச்சு இல்ல, இந்த கட்டி சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே தீர்ந்துச்சு சார், இப்ப பிரச்சனைகள் என்று கிடையாது, நல்ல ஆரோக்கியத்தோட என்னோட பையன் இருக்கிறான் என்ற விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த அவருக்கு வந்து ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பெண் குழந்தைக்கும் நம்ம கிட்ட பெயர் வந்து நீங்க தான் சார் வைக்கணும், நீங்க தான் வச்சு கொடுக்கணும் அழைப்புல கேட்டிருந்தாரு. அதே போல நல்ல பெயரை அந்த குழந்தைக்கும் வச்சு கொடுத்தோம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். இப்ப நம்ம அந்த பையனுடைய ஜாதகத்தை போட்டு டீட்டெயிலா பார்த்தோம், என்ன விஷயங்கள்ன்றத உங்களுக்கே புரியும் விதமான நான் எடுத்து சொன்னேன். அந்த பையனுக்கு இந்த அதாவது இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு குறிப்பா இந்த கட்டி வந்து உருவாகி மறையறதுக்கு காரணம் அவங்க ஜாதக அமைப்புல லிங்க் பண்ணி நம்ம பார்த்தோம். குறிப்பா கெட்டிருக்கக்கூடிய கிரகம் நோய்வாய்களை தரக்கூடிய அந்த ராகுவுடைய ஆற்றல்கள்ல பெயர்ல வர்றது போல அவர் வந்து வச்சு கொடுத்துட்டாரு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அந்த உடல்ல வந்து கட்டி வீக்கம் வலி வேதனை இது போன்ற விஷயங்களாக இந்த குழந்தைக்கு என்பது இருக்கு. அதனால இது தீர்வளிக்கும் விதமாக நம்ம மாத்தி நல்ல ஒரு சொல்யூஷனும் கொடுத்துட்டோம். நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தின் ஆற்றல்ல பெயர்ல வச்சு கொடுத்தோம், அது சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. இது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எண்ணற்ற நபர்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பல்வேறு விதமான பிரச்சனை இது மட்டும் கிடையாது, இன்னும் சில பேருக்கு பண்ணி அடிக்கடி ஏதாவது விபத்துகள்லாம் ஆகும். என்னதான் காரணம் பார்த்தா அந்த பெயர்ல நான்கு எட்டு தொடர்பு கொண்ட கிரகத்தோட ஆற்றல்களை வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு திருமணமே ஆகாத நிலைமை என்பது இருக்கும், அவங்களுக்கும் அவங்களோட பெயர்ல 6-12 தொடர்பு கொண்ட கிரகத்தோட ஆற்றலை உட்புகுத்திருக்கும். இது போல எண்ணற்ற பிரச்சனைகள் என்பது இருக்கும், குழந்தை பிறப்பு என்பதிலிருந்து வேலை தொழில் போன்ற எல்லற்ற விஷயங்கள்ல இருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த நியூமராலஜி அடிப்படையில நம்ம ஒரு சில மாற்றங்கள் நம்ம வந்து பண்ணனா ஒரு தற்காத்துக் கொள்ள முடியும் என்ற விதத்துல நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல ஒரு உதாரணம் தான் இது. இது போல எண்ணற்ற உதாரணங்கள் வருங்கால பதிவுகளையும் பார்ப்போம். அப்ப அவங்களுக்கு அந்த காலம் நேரம் சூழல் இது போன்ற எல்லா விஷயங்களும் வந்து சரியா இருக்கும் பட்சத்துல தகுந்த ஆலோசனையும் கிடைக்கும். அந்த டைம் சரியில்லை, கெட்ட தசா புத்தி ஓடிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா தவறான ஒரு ஆலோசனைக்கு அந்த மனிதரை திசை திருப்பி விட்டுடும், அதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் வந்துடும். அப்ப நம்ம தகுந்த ஆலோசனை பெற வேண்டும். அந்த பெரும்பட்சத்துலதான் அந்த ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பெயரை சரியாக அமைத்துக் கொள்ள முடியும். அது முறையில் ஒழுங்கோட பண்ணணும், எந்த விஷயம் பண்ணணும் அந்த பெயரை ஜாதகத்தை பேஸ் பண்ணி பண்றதுதான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இத்துணைந்தவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் வாசல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இந்த எண்கணி மீம்ராஜ் சம்பந்தப்பட்ட பெயர் வைக்கிறோம் இது போல விஷயங்கள் ஒன்னும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனை தேவைப்பட்டால் என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதன் மூலமாக என்னைக்கு நீங்க தகுந்த ஆலோசனை பெறலாம். மேலும் எண்ணற்ற வீடியோக்கள் முக்கியமான வீடியோக்கள் வேலை தொழில் ஒன்னு வந்து தனவரவு சம்பந்தப்பட்டது ஒன்னு வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது இது போன்ற எண்ணற்ற வீடியோ மீம்ராலஜி ஜெம்ஸ்டோன் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் ஆஸ்ட்ரோ பார்க்கான பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதன் மூலம் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்க நல்ல ஒரு தெளிவு என்பது பிறக்கும் என்று சொல்லி இத்தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.